இப்போ நெல்லிக்காய் சீசன் ஆரம்பிச்சிருச்சு, சளி பிடிக்குமேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறீங்க. இதை கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, சளி பிடிக்காது, ரொம்பவே ஹெல்த்தியானது. தேவையான நெல்லிக்காயை நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. நான் அரை கிலோ நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கிட்டு இட்லி பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றி தட்டு வச்சு அது மேலே அலசி வச்சுருக்க நெல்லிக்காய் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இட்லி தட்டில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். 20 நிமிஷம் வேக வச்சாதான் அந்த கொட்டையிலேருந்து சதை தனியாக பிஞ்சு வர அளவுக்கு நல்லாவே சூப்பராக வெந்திருக்கும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெடிப்பு வெடிப்பாக இருக்குது, அப்போனா நல்லா வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். 20 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெது வெதுப்பானதுக்கப்புறம் இந்த மாதிரி கையிலே பிச்சு விட்டிங்கன்னா கொட்டைத்தனியாக அந்த சதை தனியாக நல்லாவே பிஞ்சு வந்துடும். இது எல்லாத்தையும் நல்லா பிச்சு எடுத்துக்கலாம், கொட்டையெல்லாம் தனியாக எடுத்துடலாம். உங்களுக்கு வேணுங்கிற கணத்துக்கு பிச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு தான் அடுப்பை வறுத்தெடுக்கணும், இல்லைனா வெந்தயமும் கடுகும் கருகி போயிடும். மிதமான சூட்டில் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க வறுத்ததை. அதுக்கப்புறமா ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க நெல்லிக்காயை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியையும் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் கம்மியாக சேர்த்தனால நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். வரமிளகாய் கூட சேர்த்தீங்கன்னா மிளகாய்த்தூளை கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. மிதமான சூட்டில் 2 நிமிஷம் வச்சு கிண்டிட்டிங்கன்னா போதும், நம்ம டேஸ்டியான நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி. நெல்லிக்காயை பச்சையாக நறுக்கியும் தாளிக்கலாம், அது கொஞ்சம் நரைச்சி நரைச்சின்னு இருக்கும். இந்த மாதிரி வேக வச்சு செய்கிறனால உப்பில் ஊற வச்சு செய்யலை, உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், நெல்லிக்காய் ரொம்ப புளிக்காமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.